الله 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 الله. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله، أرسله ربه بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليمًا كثيرًا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإن من قرية إلا نحن مهلكوها قبل يوم القيامة أو معذبوها عذابا شديدا كان ذلك في الكتاب مسطورا. وقال النبي صلى الله عليه وسلم: الحاج يشفع 400 أهل بيت ويخرج من ذنوبه كيوم ولدته أمه، أو كما قال عليه الصلاة والسلام. அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்குரிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஹாஜிகள் ஹஜ்ஜை நிறைவு செய்துவிட்டு தங்களுடைய தாய் நாடுகளுக்கு திரும்பி கொண்டிருக்கிற ஒரு தருணம் இது. திரும்பி வரக்கூடிய ஹாஜிகளை எப்படி வரவேற்பது என்பதற்கும் மார்க்கம் வழிகாட்டுதல்களை சொல்லியிருக்கிறது. ஹாஜிகள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கும் மார்க்கம் வழிகாட்டுதல் தருகிறது. இது ஒரு பக்கம். ஹிஜ்ரி ஆண்டினுடைய கடைசி தருணமாக இருக்கிறது. இஸ்லாமிய ஆண்டினுடைய கடைசி மாதம் இது. அடுத்த வாரம் புதிய ஆண்டு பிறக்கவிருக்கிறது. இந்த நேரத்திலே நாம் செய்ய வேண்டிய விஷயங்களையும் யோசிக்க வேண்டும். இன்னொரு பக்கம், நாட்டினுடைய அரசியல் சூழல்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிந்தவை. மத்திய அரசாங்கம் எத்தகைய சட்டங்களை அடுத்தடுத்து கொண்டு வரவிருக்கிறது, இப்படி பல்வேறு அம்சங்கள் பேசப்பட வேண்டிய விஷயங்கள், எல்லாவற்றையும் சில விஷயங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆரம்பமாக, ஹாஜிகள் ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வருகிறார்கள். ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வரக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால், ஹஜ்ஜை முடித்து நாட்டுக்கு திரும்புகிற மகிழ்ச்சியில் எல்லாருமே இந்த வழிமுறைகளும் மறந்துடுவாங்க. போகும்போது ஒரு பயம் இருக்கும், போகும்போது ஒரு அச்சம் இருக்கும். எல்லாமே ஹஜ்ஜு முடிகிற வரைக்கும், ஹஜ்ஜு முடிஞ்சிட்டா எல்லாமே மறந்துடுவோம். அதான் நம்முடைய நிலைமை. ஹஜ்ஜை மபரூர்னா என்ன, அதெல்லாம் அப்போ கவலை இருக்கும். ஆனால் ஹஜ்ஜுக்கு பிறகு மபரூரான ஹஜ்ஜை பற்றியே கவலை இருக்காது. இமாம் ஹசன் பசரி ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மபரூரான ஹஜ்ஜினா என்னன்னு கேட்கப்பட்டது. அவங்க சொன்னாங்க, அந்தர்ஜி அசாஹிதன் ஃபி துன்யா ராகிபன் ஃபில் ஆஹிரா. நீ ஹஜ்ஜை முடிச்சுட்டு திரும்பி வருகிற போது உலகப்பற்றவராக வரணும், ஆகரத்தின் மீது நாட்டத்தோடு வரணும். ஆனால் நாம் எப்படி, ஹஜ்ஜை முடிச்சுட்டு வீட்டுக்கு கூட போகிறதுல நேராக கடையில் போய் பறக்கத்தை முதல்ல இறக்கிட்டு தான் வருவோம். வரும்போதே துன்யா தான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனாலும் சில விஷயங்களை சொல்லாமல் இருக்கவும் முடியல. எல்லா பறக்கத்தையும் முதல்ல கடையில் போய், வரும்போதே துன்யா தான். ஆனால் அந்த ஹஜ்ஜின் பலன் கூட அங்கே தான் கிடைக்கணும். நீங்கள் உண்மையான ஹஜ்ஜு செஞ்சால் உங்களுக்கு பரக்கத்து தேடி வரும். நீங்கள் கடையில் போய் துவா செய்யணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. ஏன்னா பெருமானாருடைய வாக்குறுதி, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொந்தக்காரர் ஏழையாக மாட்டார். மா அம் அர ஹாஜுன் கத்துன்னு சொன்னாங்க, ஹாஜி ஏழையாக மாட்டார் ஒருபோதும். நீங்கள் சரியான ஹஜ்ஜோடு வந்தால் கடைக்கு போயெல்லாம் துவா செய்ய தேவையில்லை. அப்போ நம்ம எப்படி வர்றோம், உலகப்பற்ற சிந்தனையில் வருகிறோமா? இல்லை, வரும்போதே நேராக கடைக்கு தான். வீட்டுக்கு வரணும், மனைவி மக்களை பார்க்கணும், அது நம்மிடத்தில் இல்லை. அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் என்று கிடையாது, பொதுவாக பயணத்திலிருந்து திரும்பி வந்தால் என்ன விக்ரோடு வர வேண்டும் அதை கூட சொல்லித்தந்தாங்க. பயணத்திலிருந்து எல்லா ஹதீசுடைய நூல்களிலும் இந்த பாடத்தலைப்பு இருக்கும். ஹஜ் உம்ராவிலிருந்து பயணத்திலிருந்து திரும்பி வந்தால் நீங்கள் வர்ற வழியில் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் இந்த விக்ரோடு தான் வரணும். லா இலாஹா இல்லல்லாஹ் وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير آئبون تائبون عابدون لربنا حامدون صدق الله وعده
ونصر عبدا وأنجز وعدا. பெருமானார் ஓதுவாங்க. இதோட தான் வீட்டுக்கு வரும்போது கூட இப்போ நம்ம அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி யாருமே இதையெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறதில்ல. இந்த சுன்னத்துகளை எல்லாம் அந்த நேரத்தில் மறந்துடுறோம். எல்லா ஹதீஸ் கிதாபிலையும் இருக்கும். நீங்கள் ஹஜ்ஜை முடிச்சிட்டு திரும்பினா, உம்ரா முடிச்சிட்டு திரும்பினா, வீட்டுக்கு வர்ற வரைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதணும். ஆ இபூன் தா இபூன் ஆபிதூன் சாஜிதூன் லிரப்பினா ஹாமிதூன் இதை ஓதணும். இது தெரியணும். இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொள்வது. இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள். அடுத்த ஹாஜிகள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? நீங்கள் ஹஜ்ஜில் இருக்கும்போது எஹராம் கட்டுகிற போது ஹாஜிகளுக்கு சில விஷயங்கள் தடுக்கப்பட்டிருந்தது. எப்போ எஹராமுடைய நீயத்து பண்ணினாரோ நறுமணம் பூசக்கூடாது, முடிவெட்டக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது என்று பல்வேறு கட்டுப்பாடுகள் இருந்தன இல்லையா? எப்போ ஹஜ்ஜை முடிக்கிறாரோ இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் அவரை விட்டு நீங்கி விடுகிறது. இப்போ ஹாஜிகள் கவனத்தில் கொள்ளணும், நீங்கள் எஹராமில் விளக்கப்பட்ட அந்த காரியங்கள் உங்களுக்கு ஒரு நாலு நாள் மிஞ்சி போனால், துல்ஹஜ் ஆறில் ஏழில் எஹராம் கட்டியிருந்தா ஒரு 10-11 அந்த கட்டுப்பாடுகள் முடிஞ்சிருது. ஒரு 4 அந்த கட்டுப்பாடுகள் முடிஞ்சிருது. ஆனால் வாழ்க்கை பூரா சில விஷயங்கள் தடுக்கப்பட்டிருக்குது. வட்டி காலமெல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, லஞ்சம் காலமெல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, ஜினா காலமெல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, அநியாயமாக பொருளீட்டுதல் காலமெல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, ஏமாற்றுவது காலமெல்லாம் ஹராம், புறம் பேசுவது ஹராம், பொய் சொல்வது ஹராம். நீங்கள் ஹஜ்ஜுக்கு செலவு பண்ணி 7 லட்சம், 8 லட்சம், 10 லட்சம் செலவு பண்ணி போனீங்க, ஒரு 5 அல்லாஹ் தடுத்தவைகளை விட்டு விலகி இருந்தீங்க, அது முடிஞ்சு போச்சு. அது நிரந்தர தடை இல்லை, தற்காலிக தடை. உங்களுடைய ஆயுள் முழுக்க தடை செய்யப்பட்ட விஷயங்கள் இருக்குது, காலமெல்லாம் தடை செய்யப்பட்ட விஷயம். இப்போ யோசிச்சு பார்க்கணும், ஹஜ்ஜுக்கு பிறகு இந்த விஷயங்களை எல்லாம் விட்டு நீங்கள் விலகி இருக்க போகிறீங்களா? அப்படி விலகி இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சுப செய்தி, நீங்கள் உங்கள் 400 குடும்பத்துக்கு சிபாரிசு செய்யலாம். பெருமானார் சொன்னாங்க, ஹாஜ்ஜு யஷ்ஃபா அர்பஅமியத்தி அஹ்லி பைத்தின். இது ஒரு ரிவாயத்து. ஒரு ஹாஜி ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜோடு திரும்பினாருன்னு சொன்னால் அவர் 400 குடும்பத்துக்கு பாவ மன்னிப்புக்காக பரிந்துரை செய்யலாம். அவருடைய பாவத்தை விட்டு முழுசாக வெளியே வந்துற 400 குடும்பத்திற்கு ஒரு ஹாஜி பரிந்துரை செய்யக்கூடியவராக திரும்புகிறாரு. நீங்கள் இந்த காரியங்களை எல்லாம் கடைபிடித்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னார். அருமையான ஹாஜிகளே, ஹஜ்ஜுனுடைய அமல் லப்பைக்கில் ஆரம்பிக்குது, கல்லறிவதோடு முடியும் இல்லையா? லப்பைக் என்ற எஹராமில் ஆரம்பிக்குது. அப்போ நீங்கள் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றுறீங்க. ஹஜ்ஜு எதை கொண்டு முடியுது? ஷைத்தானுக்கு கல்லறிகிறீங்க. அல்லாவை ஏற்றேன், ஷைத்தானை விரட்டினேன், இதான் ஹஜ்ஜு. அல்லாவை ஏற்றுக்கொண்டேன், ஷைத்தானை விரட்டினேன், இதான் ஹஜ்ஜு. இதான் உங்களுடைய ஹஜ்ஜுனுடைய ஆரம்பம் இறுதி. இந்த ரெண்டு விஷயம்தான். எந்த ஷைத்தானை விரட்டினீங்களோ ஊருக்கு வந்த பிறகு அங்கே லப்பைக்கென்று அல்லாவிடத்தில் சொல்லிட்டு, ஊருக்கு வந்த பிறகு ஷைத்தானுடைய அழைப்புக்காக நீங்கள் பதில் சொல்ல போகிறீர்கள். இங்கே வந்தால் ஷைத்தானுடைய அழைப்புகள், எல்லா ஹராமின் பக்கமும் அழைப்புகள், எல்லா தவறுகளின் பக்கமும் ஷைத்தான் அழைக்கிறான். அங்கே லப்பைக்குன்னு அல்லாவை பார்த்து சொல்லிட்டு அந்த ஷைத்தானை கல்லெறிந்து விட்டு இங்கே அந்த ஷைத்தானுடைய அழைப்புகளுக்கு பின்னாலேயே போக போகிறோம். இதை ஹாஜிகள் எல்லாம் யோசிக்கணும். அருமையானவர்களே, ஹஜ்ஜு என்பது முழுக்க முழுக்க தௌஹீதை நினைவுபடுத்துகிற வணக்கம். எல்லா இடங்களிலும் அங்கே தௌஹீது. அல்லாவுடைய வீட்டை நீங்கள் தவாஃப் செஞ்சீங்க, அது எதை கற்றுத்தருகிறது? வாழ்க்கை முழுக்க எந்த படைப்பையும் சுத்தாதீங்க, இனி எந்த கபரையும் சுத்தாதீங்க. எந்த வழி எவ்வளோ பெரிய மகானாக இருக்கட்டும், அவருடைய கபரப்பை இனி சுத்தாதீங்க. அறியாமையில் செஞ்சுருப்பீங்க, இனி செய்யாதீங்க. ஹஜர் அஸ்வதை முத்தமிட்ட நீங்கள் எந்த கபரையுமே முத்தமிடாதீங்க, ஹராம் அது. எந்த கபரையும் ஒரே விஷயம், உலகத்தில் முத்தமிட அனுமதி எடுக்கப்பட்டது சில விஷயங்கள் தான். குரானை முத்தமிடலாம், ஹஜர் அஸ்வதை முத்தமிடலாம், பெரியவர்கள் பெற்றோர்களுடைய கையை முத்தமிடலாம், அனுமதி இருக்குது. ஹஜர் அஸ்வதை முத்தமிட்ட நீங்கள் போய் கபரில் போய் முத்தமிடாதீங்க, அது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. யாருடைய காலிலும் விலை அனுமதி இல்லை மார்க்கத்தில். அப்படிப்பட்ட எந்த ஷேஹுக்கும் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது தன் காலில் விழுவதை அனுமதிப்பதற்கு. ஹஜ்ஜு முழுக்க முழுக்க ஏகத்துவ அடையாள சின்னம், தௌஹீதுடைய அடையாள சின்னம் அது. அந்த தௌஹீதுடைய முழக்கத்தை அங்கே ஒழித்து விட்டு இங்கே வந்து ஷிர்கான காரியங்கள் செய்யாதீங்க. இங்கே வந்து மார்க்கத்தில் இல்லாத மூட நம்பிக்கைகள் பிதாத்துகளை செய்யாதீங்க. ஹஜ்ஜு முழுக்க முழுக்க அல்லாஹ் என்ன சொல்லுகிறானோ
அதை நான் செய்வேன் என்று கட்டுத்தருகிற ஒரு வணக்கம். அருமையானவர்களே, இந்த விஷயங்களை எல்லாம் ஹாஜிகள் நினைவில் கொள்ள வேண்டும். வரக்கூடிய ஹாஜிகள் சந்தோஷத்தில் வாழ்க்கையில் இதையெல்லாம் கடைபிடிக்கிற விஷயங்களை மறந்துடாதீங்க. அடுத்த ஹாஜிகள் வந்த பிறகு பள்ளிவாசலுக்கு நேராக வரணும், வந்து ரெண்டரை கா தொழணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை, ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ சென்று திரும்பினால் பள்ளிக்கு வந்து ரெண்டரை கா தொழுது விட்டு வீட்டுக்கு செல்வாங்க. நேராக பள்ளிக்கு வரணும், தொழுது விட்டு அவங்க வீட்டுக்கு செல்லும்போது சின்ன குழந்தைகளை அனுப்பி வைப்பாங்க. பெருமானார் முதல்ல அந்த குழந்தைகளை கொஞ்சுவாங்க, அதுக்கப்புறம்தான் வீட்டுக்கு செல்வாங்க. ஹாஜிகள் இதை நினைவில் வைக்க வேண்டும். அடுத்த ஹாஜிகள் வசதி இருந்ததுன்னு சொன்னால், ஒரு பயணம் முடிந்து திரும்பிய பிறகு விருந்தளிக்கலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திலிருந்து திரும்பி வந்தால் விருந்து எடுத்துருக்கு, விருந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு முறை ஒரு பயணம் முடித்து வந்தாங்க, ஒரு மாட்டை அறுத்து விருந்து போட்டாங்கன்னு ஹதீஸில் இருக்குது. எங்கே எது சுன்னத்தோ அதை நாங்கள் சொல்லுவோம், இல்லாததை கண்டிக்கவும் செய்வோம். அப்போ ஹாஜிகள் போகிறதுக்கு முன்னால் விருந்து போடுறது சுன்னத்து இல்லை, போயிட்டு வந்து விருந்து போடுங்க. ஏன்னா ஒரு நீண்ட பயணம் வெளிநாட்டு பயணம், சலாமத்தாக போயிட்டு வந்தோம், அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய வாய்ப்பை தந்தான், இதற்கெல்லாம் நன்றி செலுத்தும் விதமாக எல்லா உறவினர்களையும் அழைத்து ஒரு விருந்தளிக்கலாம். யாருக்கு வசதி இருக்குதோ, வீண்வரையும் இல்லாமல் கடன் வாங்காமல் வசதியுள்ளவர்கள் விருந்தளிக்கலாம். இதெல்லாம் ஹாஜிகள் செய்ய வேண்டியவை. ஹாஜிகளை வரவேற்கக்கூடியவர்களாகிய நாம் என்ன செய்யணும், ஒரு ஹாஜி வந்ததும் அவர் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் அவர்கிட்ட போய் எனக்காக பாவம் மன்னிப்பு தேடுங்கள்னு சொல்லணும். ஒரு ஹாஜிட்ட பாவம் மன்னிப்பு தேடுங்க. ஏன்னா அவர் வந்த பிறகு அடுத்து ஒரு பாவத்தை செய்கிறதுக்கு முன்னால் அவர்கிட்ட நாம் போய் துவாவுக்காண்டி கோரிக்கை வச்சிடணுமா, உலமாக்கள் சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு அடுத்து நிறைய பாவ சூழ்நிலைகள் இருக்குது, நம்ம வாழ்கிற காலம் அப்படி. அவர் எந்த ஒரு பாவத்தையும் செய்கிறதுக்கு முன்னால் எனக்காண்டி துவா செய்யுங்க, எனக்காண்டி பாவம் மன்னிப்பு தேடுங்க அப்படின்னு சொல்லணும். வரக்கூடியவர்களை வரவேற்கும் போது சில துவாக்களை சஹாபாக்கள் கற்றுத்தந்தாங்க. இப்னு உமர் ரழியல்லாஹு அவர்கள் யாராவது ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வந்தால் அவரை சென்று சந்தித்து சொல்வாங்க, தகப்பல் அல்லாஹு ஹஜ்ஜக, அல்லாஹ்வுடைய ஹஜ்ஜை ஏற்பானாக, ஓ ஆலம அஜ்ரக, உனக்கு மகத்தான கூலியை தருவானாக, ஓ அஹ்லஃப நஃபகத்தக, அல்லாஹ் நீ செலவு செஞ்சதுக்கெல்லாம் நிறைய திருப்பி தரட்டும்னு துவா செய்வான். இவ்வளவு அழகான துவா பாருங்க. இமாம் அஹமது பின் ஹம்பல் யாராவது ஹஜ்ஜிலிருந்து வந்தால் அவர்களை பார்த்து சொல்லுவாங்க, தகப்பலல்லாஹு ஹஜ்ஜக், அல்லாஹ் உன்னுடைய ஹஜ்ஜை ஏற்கட்டும், வஸக்கா அமலக், உன்னுடைய அமல்களை அல்லாஹ் இனிமே தூய்மையாக்கட்டும். அடுத்து ஒரு அழகான துவா செஞ்சாங்க, வரஸக்னா வஇய்யாக அல்அவுத இலா பைத்தில்லாஹில் ஹராம், எனக்கும் உங்களுக்கும் மறுபடியும் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு செல்கிற வாய்ப்பை தருவானாக. ஒரு அழகான துவாக்கள் பாருங்க. சும்மா இல்லை வரவேற்கிறதுங்கிறது, சடங்கல்ல அது மற்ற சமுதாயத்தில் இருக்கிற மாதிரி மாலை போட்டு வரவேற்கிற விஷயம் அல்ல. அங்கேயும் அழகான வழிமுறைகள், அழகான துவாக்கள் சஹாபா பெருமக்கள் உலமாக்கள் நமக்கு கற்றுத்தந்தான். இந்த அடிப்படையில் அருமையானவர்களே, ஹாஜிகளும் சொல்லப்பட்ட விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். நாமும் ஹாஜிகளை வரவேற்கிற போது இந்த விஷயங்களை எல்லாம் கடைபிடித்தோம்னு சொன்னால், அல்லாஹ் இந்த துவாக்களுடைய பரக்கத்தில் அடுத்த ஆண்டே ஹஜ்ஜு செய்யாதவர்களுக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய வாய்ப்பை தருவான். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அந்த வாக்கியத்தை திரும்ப திரும்ப தந்துடுவானாக. அருமையானவர்களே, நான் சொன்னது போல இது இந்த ஆண்டினுடைய இறுதி. ஹிஜ்ரி 1444 ஆண்டு முடிய போகிறது, அடுத்த ஆண்டு வரப்போகிறது. எத்தனையோ காலங்கள் வருடங்கள் உலகம் தோண்டியது முதல் ஓடிவிட்டது. இந்த காலங்களில் எத்தனையோ சம்பவங்கள், எத்தனையோ நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. இந்த எல்லா நிகழ்வுகளுமே நமக்கு கற்றுத்தருவது என்ன, பல்வேறு பாடங்கள், பல்வேறு படிப்பினைகளை நமக்கு கற்றுத்தருகிறது. ஆனால் நாம் படிப்பினை பெறுவது கிடையாது, பாடங்கள் பெறுவது கிடையாது. பொதுவாக நம்முடைய சிந்தனையில் என்ன பதிவாக இருக்குது, சில விஷயங்களை சொன்னால் இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறதா எல்லாருக்குமே உள்ள ஒரு கேள்வி. இந்தியாவில் இப்போது நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் எப்போதோ அறிஞர்கள் சொன்னாங்க இப்படிலாம் நடக்கும், இங்கே NRCன்னு ஒன்று வரும், பொது சிவில் சட்டம்னு ஒன்று வரும், அதுக்கெல்லாம் நீங்கள் தயாராகணும் என்று ஏற்கனவே சொன்னாங்க. நான் அப்போ யாருமே நம்பல அந்த விஷயங்களை, யாருமே அந்த விஷயங்களை காதில் போடலை. இப்போ எல்லாமே வர ஆரம்பிக்குது. நம்முடைய பெரிய ஒரு நோய் என்னன்னா, சில விஷயங்களை அச்சுறுத்தினால் இப்படிலாம் நடக்குமான்னு சொல்லி. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, உலகத்தில் நடக்காதது என்று எதுவுமே கிடையாது, எதுவுமே நடக்காதுன்னு இல்லை. அல்லாவுடைய வீடு பைத்துல்லா இருக்குதே, பாதுகாக்கப்பட்ட வீடு. அல்லாவே சொல்லுவான் ஹரமன் ஆமீனன் என்று, பாதுகாப்பு பெற்ற ஹரம். குரான் அது அல் பலதுல் அமீன் என்று சொல்லுது.
அப்படி பாதுகாப்பு பெற்ற அந்த நகரத்திலே கூட நீங்களோ நானோ கற்பனை செய்ய முடியாத நிகழ்வுகள் அங்கு நடந்திருக்குது. ஹிஜ்ரி 4வது ஆண்டு கராமித்தா என்ற ஒரு கூட்டத்தார் அல்லாஹ்வுடைய வீட்டை பைத்துல்லாவை சுற்றி வளைச்சாங்க. ஹாஜிகளை, ஆயிரக்கணக்கான ஹாஜிகளை கொன்று குவித்தாங்க. மீசாபே ரஹமத் என்று சொல்கிறோமே, அந்த மீசாபிலிருந்து ரத்தம் வலிந்து ஓடியது. ரத்தம் சிந்திச்சு எங்க அல்லாஹ்வுடைய வீட்டில், நம்ப முடியுதா நம்மால? ஹஜருல் அஸ்வதை தூக்கிட்டு போயிட்டாங்க அந்த கூட்டத்தினர். 20 ஆண்டுகள் காபா ஹஜருல் அஸ்வதி இல்லாமலேயே தவாஃப் செய்யப்பட்டது. 20 வருஷம் நம்ப முடியுதா நம்மளால? ஆனால் வரலாறு அதான், அதான் நடந்தது. முதல்ல தெரிந்து கொள்ளணும், எதுவுமே நடக்காது அப்படிங்கிற எண்ணம் இருக்குதே, இதுதான் பெரிய ஏமாளித்தனம். இதுதான் நம்மளை எல்லாம் கொண்டு போய் ஒரு இதில் அடைக்க, முகாமில் அடைப்பார்கள், அதுக்கான சதி நடக்குதுன்னா என்ன சொல்ல? அப்படிலாம் நடக்காதுங்க, சும்மா பூச்சாண்டி காட்டுறாங்க, எல்லாமே வந்துருச்சுங்க, வெள்ளம் தலைக்கு மேலே போகுது. இப்போ உட்காந்துக்கிட்டு நாம எதிர்ப்பு பதிவு செஞ்சுட்டு இருக்கிறோம், அவருங்க எல்லாத்தையும் முடிவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உலகத்தில் எதுவுமே நடக்காதுன்னு நினைக்காதீங்க. இப்போ அல்லாஹ்வுடைய வீட்டில் பைத்துல்லால இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்குது. 1980களில் மக்கால ஷூட்டிங்கே நடந்துச்சு இல்லையா, பல விஷயங்கள் அங்கேயே நடந்திருக்கும் போது உலகத்தில் வேற எங்கேயும் எதுவும் நடக்காதுன்னு எப்படி நீங்கள் நம்புறீங்க? முதல்ல வரலாறுகளிலிருந்து படிப்பின வரணும். ஒரு முஸ்லீம் ஒரே புதருக்குள் 2 தடவை கொட்டப்பட மாட்டான்னு சொன்னாங்க. 1 தடவை ஏமாந்தா திருப்பி ஏமாறக்கூடாது. ஒரு மோமின் புத்திசாலியாக இருக்கணும், கையீசாக இருக்கணும், அறிவாளியாக இருக்கணும்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பத்ர் போர் முடிந்து விட்டது, மக்காவுடைய எதிரிகளை கைதிகளாக பிடிச்சிருக்கிறாங்க, பிணைத்தொகை வாங்கி விடுவிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் மக்காவுடைய காஃபிர்களில் ஒரு ஆள், ஒரு கவிஞன், ஒரு புலவர், அவன் பேர் அபு அஸ்தா. அவன் சொன்னான், யா ரசூலல்லாஹ், என்கிட்ட கொடுக்கறது எதுவுமே இல்லை, நான் பெண் பிள்ளைக்காரனாக இருக்கிறேன், நிறைய பெம்பளை பிள்ளைங்க எனக்கு இருக்கிறாங்க, என்னை பிணைத்தொகை வாங்காமல் என்னை விட்டுருங்க, நான் மன்னிச்சிருங்க, என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் மன்னிச்சு விடுறான்ப்பா, ஆனால் ஒரு கண்டிஷன், அடுத்து நடக்கிற எந்த போர்லையும் முஸ்லீம்களுக்கு எதிராக நீ அணியில் இருக்கக்கூடாது, விட்டுறேன், போயிடு, அடுத்து எங்கேயும் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி சரின்னு சொல்லிட்டான், போயிட்டான். மறு வருஷம் ஹிஜ்ரி 3வது ஆண்டு உஹது போர் நடந்தது. உஹது போரில் இவன் வந்துட்டான் எதிரிகளுடைய அணியில், துரதிருஷ்டவசமாக அப்படி போட்டுட்டான் முஸ்லீம்கள்ட்ட மறுபடியும். இப்போ 2வதா பெருமானார்ட்ட சொன்னான், யார சொல்லதா விட்டுருங்க, நான் தெரியாமல் வந்துட்டேன், இனிமே வரமாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு பொம்பளை பிள்ளைங்களா இருக்கிறாங்க. அப்போ நபி அவங்க சொன்ன ஒரு அழகான வார்த்தை, இப்போ நான் விட்டுட்டா நீ என்ன செய்வோ தெரியுமா, மக்கால போய் முகத்தில் இருக்கிற புழுதி எல்லாம் தட்டி விட்டுட்டு ஹதாத்து முஹம்மதன் மர்ரத்தையும், முகம்மதை 2 தடவை ஏமாத்திட்டேன்னு சொல்வேன், பாட்டு படிப்பேன். இப்போ நான் உன்னை விட்டேன்னு சொன்னால் மக்கால போய் புழுதியை தடவி விட்டுட்டு முகம்மதை 2 தடவை ஏமாத்துவேன்னு பாட்டு படிப்பேன், இல்லை முடியாது, இவனை கொள்ளுங்கன்னு சொன்னான். அப்போ தான் நபி இவங்க இந்த ஹதீஸை சொன்னாங்க, லா யுல்தகுல் முஃமின் மின் ஹுஜ்ரி வாஹிதின் மர்ரத்தையும், ஒரு முஸ்லீம் ஒரே புதரில் 2 தடவை கொட்டப்பட மாட்டான்னு சொன்னாங்க. ஒரு பழமொழி அது. அப்போ ஒரு முஸ்லீம் ஒரு தடவை ஏமாந்தால் அடுத்து ஏமாறக்கூடாது. ஆனால் ஏமாற்றமே தானே நம்முடைய வாழ்க்கை, எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஏமாறத்தானே செய்கிறோம். புத்திசாலியாக இருக்கணும். குரான் கற்றுத்தருகிறது. யூசுப் அலை இஸ்லாமுடைய வரலாறை பாருங்கள், யாக்கூப் அலை இஸ்லாமுடைய 12 பிள்ளைகளில் 10 பேர் ஒரு தாய்க்கு பிறந்தவங்க, யூசுப் அலை இஸ்லாம், பின்யாமீன் இன்னொரு தாய்க்கு பிறந்தவங்க. இந்த 10 பேருக்கும் பொறாம யார் மேலே? யூசுப் அலை இஸ்லாம் மேலே. தந்தைகிட்ட போய் சொல்கிறாங்க, யூசுஃபை எங்களோட அனுப்புங்க, காட்டு கூட்டு போகிறோம், விளையாடுறோம். முதல் தடவை யாக்கூப் அலை இஸ்லாம் நம்பிட்டாங்க, தான் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க, நம்பி யூசுப் அலை இஸ்லாமை அனுப்பிட்டான். என்ன நடந்தது? போய் கிணத்துல போட்டாங்க, வரலாறு அது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வரலாறு, நீண்ட வரலாறு, பின்யாமீனை எங்களோட அனுப்புங்கன்னு கேட்குறாங்க, அந்த 10 பேரும் கேட்குறாங்க. ஏன்னா எகிப்தில் இருக்கிற மன்னர் வந்து பின்யாமீனை கூட்டு வந்தாதான் அவரை உணவு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, பின்யாமீனை எங்களோட அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கு கூட ஃபஜிரில் அந்த ஆயத்துகள் ஓதப்பட்டது. 2வது தடவை கேட்குறாங்க, இப்போ யாக்கூப் அலை இஸ்லாம் சுதாரிக்கிறாங்க. எப்போ நான் அவங்களை எப்படி நம்புறது? ஏற்கனவே யூசுப் அலை இஸ்லாம் விஷயத்தில் நீங்கள் செஞ்ச துரோகத்தை நான் மறக்கல, ஹல் ஆமனுக்கும் அலை கமா அமின்துக்கும் அல அஹீஹி மின் கபுல். 2வது தடவை சுதாரிக்கிறாங்க. அப்புறம் சில வாக்குறுதிகள் வாங்கி சில ஒப்பந்தங்கள் போட்டு தான் அந்த பிள்ளைகள்கிட்ட தான் மகனை அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ எதை 1 தடவை ஏமாறலாம்? வாழ்க்கையில் எத்தனையோ சம்பவங்கள், எத்தனையோ படிப்பினைகள், ஆனால் நாம் படிப்பினை தருவதற்கு தயாரில்லை. அருமையானவர்களே, இந்தியாவில் நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் பலமுறை நாம் சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் அப்படியே ஸ்பெயினில் நடந்தது.
ஒரு அழகான ஐரோப்பிய நாடு என்ற ஒரு பகுதி தான் ஸ்பெயின். முஸ்லிம்கள் அந்த நாட்டுக்கு வைத்த பேர் அந்தலுஸ், அரபியில் உந்துலுஸ் என்றும் அந்தலுஸ் என்றும் சொல்லுவாங்க. பனு உமையாக்கள் காலத்தில் ஹிஜ்ரி 92 தாரிக் இப்னு ஜியாத், மூஸா இப்னு நுஸைர் இந்த தளபதிகளால் வெற்றி கொள்ளப்பட்ட ஒரு அற்புதமான நாடு, ஒரு அற்புதமான பகுதி தான் உந்துலுஸ் என்கின்ற ஸ்பெயின் என்கின்ற அந்த பகுதி. முஸ்லிம்கள் அந்த நாட்டை வெற்றி கொண்ட பிறகு அந்த நாட்டில் இஸ்லாமிய ஆட்சியை மட்டும் நிறுவல, அந்த நாட்டில் ஒரு கலாச்சாரத்தை நிறுவினாங்க, அறிவு நிறுவினாங்க, அறிவியல் விஞ்ஞானத்தை நிறுவினாங்க. இன்றைக்கு இருக்கிற உலக வளர்ச்சி, உலக விஞ்ஞானம், இன்றைக்கு விஞ்ஞானம் அடைந்திருக்கிற உச்சம், இது எல்லாவற்றுக்கும் அந்த உந்துலுஸ் தான், அந்த ஸ்பெயின் தான். அதுக்கு முன்னால் ஐரோப்பா இருண்ட உலகம். முஸ்லிம்கள் அங்கே இஸ்லாமிய ஆட்சி நிறுவனது மட்டும் இல்லாமல் இவ்வளவும் அங்கே செஞ்சாங்க. ஹிஜ்ரி 92 கிபி கணக்கில் சொன்னால் ஹிஜ்ரி கிபி 711 கிபி 1492 ஏறத்தாழ 800 வருஷங்கள் ஒரு நாட்டை முஸ்லீம்கள் ஆட்சி செஞ்சாங்க. யோசிச்சு பாருங்கள், 800 ஆட்சியில் இருக்கிற ஒரு நாடு முஸ்லீம்கள்ட்ட இருந்து தொடை தெரியப்படும், அந்த நாட்டில் ஒரு முஸ்லீம் கூட இருக்க மாட்டார், அந்த நாட்டினுடைய பள்ளிவாசல்கள் எல்லாம் தேவாலயமாக மாற்றப்படும் அப்படின்னா யாராவது நம்பியிருப்பாங்களா? எல்லாம் என்ன முட்டாள்தனம் தான் நீங்கள் சொல்லுவீங்க தானே? இப்போ அல்லாஹ் பாதுகாக்கட்டும், பள்ளப்பட்டில் இருக்கிற எல்லா பள்ளிவாசல்களும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும், நான் துவாவோடு தான் சொல்கிறேன். கோயிலாக மாற்றப்படுவோம் அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டோம். ஆனால் உலகத்தில் எதுவும் நடக்காது என்று எதுவுமே கிடையாது. 800 அவ்வளோ பெரிய ஹிலாஃபத்து, அவ்வளோ பெரிய ஆட்சி, 100 முன்னால் வரைக்கும் உலகத்தினுடைய தலைமைத்துவம் முஸ்லீம்கள்ட்ட இருந்தது. ஹிலாஃபத்து வீழ்ந்தது 1924 இது 2024 வரப்போகுது. ஹிலாஃபத்து துருக்கிய ஹிலாஃபத்து அப்போ தான் வீழ்ந்துச்சு. அருமையானவர்கள் 800 ஆட்சியில் இருக்கிறாங்க. குர்துபா அதான் ஸ்பெயினுடைய தலைநகர், நம்முடைய இந்தியாவுக்கு தலைநகர் டெல்லி இருக்கிற மாதிரி குர்துபா தான் இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் கார்தோபான்னு சொல்லுவாங்க. அந்த குர்துபா நகரத்தில் அல்லாமா இப்னு ருஷ்த் வாழ்ந்தாங்க, அல்லாமா குர்துபி வாழ்ந்தாங்க, அல்லாமா இப்னு அப்துல் பர் வாழ்ந்தாங்க. பெரும்பெரும் காதிகள், பெரும்பெரும் முஃப்திகள், பெரும்பெரும் சட்டமேதைகள், பெரிய பெரிய குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் எல்லாம் வாழ்ந்த நகரம்தான் குர்துபா. அந்த குர்துபா நகரத்தில் ஒரு பிரம்மாண்டமான பள்ளிவாசல், இன்றைக்கும் நீங்கள் நெட்டில் போய் ஜாமியோ குர்துபான்னு தட்டி பாருங்கள், ஜாமியோ குர்துபா. அந்த பள்ளியினுடைய உள்கட்டமைப்பை பார்த்தா நீங்கள் அசந்திருவீங்க. இன்றைக்கி இருக்கிற மஸ்ஜிது நபவி இருக்குது, மஸ்ஜிது நபவியுடைய உள்கட்டமைப்பு ஜாமியோ குர்துபாவை பார்த்து தான் கட்டப்பட்டுச்சு. ஜாமியோ குர்துபாவை கட்டினாங்க முஸ்லீம்கள் ஏறத்தார 35,000 சதுர அடியில். அன்றைக்கு உலகத்தில் பெரிய பள்ளிவாசல் அதுதான். அன்றைக்கு முஸ்லிம்கள் ஆட்சியில் இருந்தாலுமே கூட அந்த இடத்த, பள்ளிவாசலை கட்டுவதற்குரிய இடத்தை கிறிஸ்தவர்களிடமிருந்து காசு கொடுத்து வாங்கினாங்க. கிறிஸ்தவர்கள் காசு கொடுத்து வாங்கினாங்க. அந்த இடத்துல தேவாலயங்கள்லாம் இருந்துச்சு, அந்த தேவாலயங்களை கிறிஸ்தவ பாதிரியார்களிடத்துல காசு கொடுத்து வாங்கினாங்க. அதிகமான விலை சொன்னாங்க. பரவாயில்லை, என்ன விலை வேண்டுமானாலும் சொல்லுங்க, அவங்க வச்ச எல்லா கண்டிஷன், எல்லா நிபந்தனைகளை ஏற்று காசு கொடுத்து வாங்கி அந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான பள்ளிவாசல் ஜாமிய குர்துபா கட்டினாங்க. அந்த பள்ளியினுடைய அழகு, இந்த பள்ளிவாசலுடைய சிறப்பு இன்றைக்கும் அது இருக்குது. இன்றைக்கும் ஜாமிய குர்துபா இருக்குது, அதனுடைய பல பகுதிகளை தேவாலயமாக ஆக்கிட்டாங்க. முன்பெல்லாம் தொழுவதற்கு கூட அனுமதி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஸ்பெயினில் மறுபடியும் இஸ்லாமிய எழுச்சி வருது. ஸ்பெயினில் வாழக்கூடிய இப்போதைய மக்கள் தங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் முஸ்லீம்களாக இருந்தாங்க அப்படிங்கிற வரலாறை படிக்கிறாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் தொழுவதற்கான அனுமதி இப்போ தரப்படுது. மௌலானா தக்கு உஸ்மானி தன்னுடைய பயண அனுபவத்தில் அந்த குர்துபா போன அனுபவத்தையும் சொல்கிறாங்க. உலகத்தில் நான் எத்தனையோ இடத்துக்கு நான் போயிருக்கிறேன், எத்தனையோ வரலாற்று சின்னங்களை பார்த்துருக்கிறேன், ஆனால் எந்த வரலாற்று சின்னத்தை பார்க்கும்போதும் மனசில் இவ்வளோ பெரிய வலி, இவ்வளோ பெரிய ஆதங்கம், இவ்வளோ பெரிய கவலை ஏற்பட்டதில்லை. ஜாமிய குர்துபாவை பார்த்தபோது ஏற்பட்ட வருத்தம் சொல்கிறாங்க. அந்த பள்ளிக்குள் போன போது எங்கே எல்லா இடமும் இருட்டு, ஆனால் அந்த பள்ளி இருந்த காலத்தில், முஸ்லீம்கள் ஆட்சி செய்த காலத்தில் அந்த பள்ளியை எவ்வளோ விளக்குகளால் அலங்கரித்தாங்க, அது பற்றி எல்லாம் கிதாபுகளில் அவ்வளோ விளக்கங்கள் எழுதுகிறாங்க. எத்தனை விளக்குகள் இருந்துச்சு, இரவும் பகலும் அந்த பள்ளி ஒளிமயமாக இருந்தது சொல்கிறாங்க. மௌலானா தக்கு உஸ்மானி அந்த பள்ளியினுடைய ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது நான் நினச்சேன், இந்த இடத்துல காதி இப்னு அப்துல் பர் தொழுதுருப்பாங்க, இந்த இடத்துல அல்லாமா குர்துபி தொழுதுருப்பாங்க. இப்படிப்பட்ட அறிஞர் பெருமக்கள் எல்லாம் தொழுத இடம், அவங்களெல்லாம் திக்ர செய்த இடம், அதனுடைய மெம்பர் இன்னைக்கும் இருக்குது, அதனுடைய மெஹராப் இன்னும் இருக்குது,
அந்த மெம்பரை பார்த்தா எவ்வளோ பெரிய உலமாக்கள் இங்கே பிரசங்கம் செஞ்சுருப்பாங்க, அவங்களுடைய குரல்கள் எல்லாம் இன்னைக்கு ஆகாயத்தில் அப்படியே தான் இருக்கும். அந்த காட்சிகளை என்னால் இன்னும் வரைக்கும் மறக்க முடியலன்னு சொல்கிறாங்க. அருமையானவர்களே, அவ்வளவு அழகான பிரம்மாண்டமான அந்த ஜாமியம் குருத்துபா, அந்த ஜாமியம் குருத்துபா தான் அதனுடைய தலைநகர். அந்த ஸ்பெயின் என்னாச்சு, ஏமாந்தாங்க முஸ்லீம்கள், படிப்படியாக பல ஊர்களை இழந்தாங்க. ஒரு கட்டத்தில் மொத்த நாடும் அவங்க கைவிட்டு போச்சு. கிறிஸ்தவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க, முஸ்லீம்களை நம்ப வச்சாங்க, இது ஜனநாயக நாடு, இது மதசார்பற்ற நாடு, இந்த நாட்டில் உங்களுக்கு எல்லா உரிமைகளும் உண்டு, எல்லாத்தையும் நம்பினாங்க முஸ்லீம்கள். எல்லா விஷயங்களும் பறிக்கப்பட்டது, அதான் இங்கே நடக்குது. இஸ்லாமிய அடையாள சின்னங்களை அழித்தான் இந்த அரசா தான் செய்யுது. முஸ்லீம் முன்னாள் மன்னர்களுடைய பெயர்கள் அந்த ஊர்கள்லாம் இன்னைக்கு மாற்றப்படுது. வடநாட்டில் நீங்கள் பார்க்கலாம், முஸ்லீம் சட்டங்களில் கை வச்சாங்க, பொது சிவில் சட்டத்தில் கை வச்சாங்க, குறிப்பாக திருமண சட்டம். ஸ்பெயினில் இதைத்தான் பண்ணான், திருமண சட்டம். அரசாங்கத்துக்கு தெரியாமல் திருமணம் செய்ய முடியாது, அரசாங்கத்துக்கு தெரியாமல் திருமணம் செய்ய முடியாது. அரசாங்கத்தினுடைய சடங்குப்படி தான் அரசு அலுவலகத்தில் கல்யாணம் பண்ணணும் ஸ்பெயினில். இப்போ முஸ்லீம்கள் என்ன பண்ணாங்க, ரெண்டு கல்யாணம் பண்ணாங்க. வீட்டுக்குள்ள ரகசியமாக ஷரியத்தினுடைய முறைப்படி சாட்சிகளை வைத்து ஈஜாப் கபூல் ஹொத்மா ஓதி தனியாக மறைமுகமாக ஒரு கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் அரசாங்கத்துக்கு முன்னால் நாங்கள் உங்கள் முறைப்படி கல்யாணம் பண்ணுறோம்னு சொல்லி இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணுவாங்க. இது எப்படி அரசாங்கத்துக்கு கேட்டது, இப்படி தனியாக பண்ணுறாங்கன்னு சொல்லி. அப்போ அரசாங்கம் உளவாளிகளை நியமிக்குது. முஸ்லீம்களில் யாரெல்லாம் வீட்டில் தனியாக ரகசியமாக கல்யாணம் பண்ணுறானோ எல்லாத்தையும் ஜெயிலில் போடும். மணப்பெண் மணமகன் எல்லாத்தையும் சிக்கி உள்ள போட்டுருவான். அதே தான் இங்கே வரப்போகிற பொது சிவில் சட்டத்தினுடைய முதல் பாதிப்பு, திருமணம் தலாக் விவாகரத்து. இந்த ரெண்டையும் நாம் இஷ்டப்படி செய்ய முடியாது, இந்த ரெண்டையுமே நம்ம சுய இஷ்டப்படி செய்ய முடியாது. இந்த ரெண்டும் அடிப்படையான விஷயம் அங்கே நடந்துச்சு, அதைத்தான் இங்கேயும் செய்கிறாங்க. அருமையானவர்களே, அந்த ஸ்பெயினில் இப்படி ஒவ்வொரு சட்டமாக கை வைத்து கடைசியில் முஸ்லீம்களை கொத்து கொத்தாக கொலை பண்ணாங்க. கலவரங்களில் முஸ்லீம்களை கொன்னாங்க, கப்பலில் ஏற்றி கொண்டு போய் கடலில் நடுக்கடலில் தள்ளி விட்டாங்க. ஒரு பெரிய சோக வரலாறு அது. கடைசியில் ஒரு முஸ்லீம் கூட இல்லாத ஒரு கிறிஸ்தவ நாட்டை உருவாக்குனாங்க. இப்போ இங்கே சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டிருக்கீங்க, ஒரு முஸ்லீம் கூட இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம். அப்படிலாம் முடியுமா? இன்றைக்கே சாயங்காலம் ஒரு கூட்டம் பேசிகிட்டு இருக்கோம், இப்படியே தான் பேசிட்டு, இதுதான் நடந்துச்சு ஸ்பெயினில். அதை நடத்துவதற்கு தான் இங்கே இருக்கிறாங்க. எந்த இஸ்லாமிய நாடும் உங்களுக்கு அணுக்குரல் கொடுக்காது. வாட்ஸ்அப்பில் எந்த பைத்தியக்காரனாவது போட்டுட்ருப்பான் அப்பப்போ, சவுதி கண்டித்தது, அது கண்டித்தது, சும்மா பொய் அதெல்லாம். எந்த இஸ்லாமிய நாடும் இதற்காக குரல் கொடுக்காது. அப்படி குரல் கொடுக்குற நாடெல்லாம் இன்னைக்கு கிடையாது. அன்றைக்கு வந்து ஸ்பெயின் அழிக்கப்பட்ட அந்த நேரத்தில் உலகத்தின் பல பகுதிகளில் இஸ்லாமிய அரசு இருக்குது. ஆனால் அன்னைக்கு அவங்களுக்கு தகவல் போகல. ஸ்பெயின் முஸ்லீம்கள் என்ன தப்பு பண்ணாங்கன்னு சொன்னால், முஸ்லீம்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுறாங்க, அவங்களுக்கு எதிரான சட்டங்கள் ஒரு பக்கம் இயற்றப்படுது. இப்போ அந்த நேரத்தில் இதை இஸ்லாமிய நாடுகளுக்கு தெரிவித்தால் மேலும் நமக்கு ஆபத்தாக போயிடும், இஸ்லாமிய நாடுகளுக்கு இந்த தகவலை கொண்டு போனால் மேலும் நமக்கு பிரச்சனை ஆகிடுன்னு பயந்து இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் மொத்தமாக அழிக்கப்பட்டாங்க. அதெல்லாம் பின்னால் பெரிய சோக வரலாறாக மாறுச்சு. இன்றைக்கி அல்லாஹ்வுடைய கிருபையில் அங்கே கொஞ்சம் அப்படியே பல பள்ளிவாசல்கள் மீண்டும் உருவாகிட்டு வருது. 2000 ஒரு சிறிய மாற்றம் ஏற்படுது. பல இடங்களில் என்ன செய்கிறாங்க, பள்ளிவாசல்களை எல்லாம் புதுப்பிக்கிறாங்க. இப்போ முஸ்லீம்கள் ஸ்பெயின் அரசாங்கத்தில் ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க, நான் ஜாமியை கொடுத்துவான்னு சொன்னேன் இல்லையா, அந்த பள்ளிவாசலில் பாங்கு சொல்கிறதுக்கு அனுமதி கொடுங்க, அந்த பள்ளிவாசலில் பாங்குக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி. இப்போ இருக்கிற அரசாங்கமும் பழைய கடுமை பழைய விரோதத்தையும் காட்டுறதில்லை. எங்களுடைய பழங்கால சின்னம் கொஞ்சம் அந்த பள்ளிவாசலில் அனுமதி கொடுங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. பள்ளியினுடைய வெளியில் பாங்கு சொல்கிறதுக்கு அனுமதி வழங்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ வந்திருக்குது. அருமையானவர்களே, அவன் ஓரளவுக்கு நல்லவன், அந்த பள்ளிவாசலை இடிக்கலை கடைசி வரைக்கும். பள்ளி இன்றைக்கும் இருக்குது, ஜாமியை பொறுத்துப்பா இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் உள்ள அந்த கிறிஸ்தவர்கள் வரைந்து வைத்திருக்கிற அந்த உருவங்கள் சித்திரங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டோன்னு சொன்னால், அந்த அரசு அனுமதி கொடுத்துச்சுன்னு சொன்னால், இப்பையும் மெஹராப் இருக்குது, இப்பையும் மெம்பர் இருக்குது. இன்றைக்கும் முஸ்லீம்கள் போனால் அப்படியே தொழலாம். அந்த காலத்தில் மைக் இல்லாமல் ஒலிபெருக்கி இல்லாமல் மெஹராபிலிருந்து இமாம் ஓதுகிற சத்தம் கடைசி சஃப் வரைக்கும் கேட்கும். முஸ்லீம்களுடைய கட்டடக்கலையை பாருங்கள், முஸ்லீம்களுடைய மன வலிமையை பாருங்கள். அவ்வளவு அற்புதமாக அந்த காலத்தில் இவ்வளவு அழகான பள்ளி உலகத்தில், அதுதான் அன்னைக்கு பெரிய பள்ளி. மக்கா மதீனாவை விடவெல்லாம் அற்புதமான பள்ளி கட்டினாங்க.
இப்படி ஒரு வரலாறு நமக்கு முன்னால் இருக்குது. அந்த வரலாற்றிலிருந்து படிப்பினை பெறணும். அதை அப்படியே இங்கே செயல்படுத்துவதற்கு தான் இங்குள்ளவர்களும் துடித்து கொண்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் 30-40 வருஷத்துக்கு முன்னால் நிறைய பேர் சொன்னாங்க. என்னைக்கு ஆர்எஸ்எஸ் என்று ஒரு இயக்கம் உருவாச்சோ அன்றிலிருந்தே எச்சரித்தாங்க, ஸ்பெயினை உருவாக்குறதுக்கு தான் இவங்க திட்டம் போடுறாங்க, நீங்கள் எச்சரிக்காதீங்க. குறிப்பாக நதுவாவில் லக்னோவில் மௌலானா அபுல் ஹசன் அலி நதுவி ரஹமத்துல்லா அலை அவங்க ஹஜரத் இமாம் ஹசன் ரதி அல்லாஹுடைய பாரம்பரியத்தில் வர்றாங்க. குடும்ப பாரம்பரியத்திலும் உயர்ந்தவர்கள், கல்வி ஞானத்திலும் உயர்ந்தவர்கள், வரலாற்றை படித்தவர்கள். அவங்க தான் திரும்ப திரும்ப சொன்னாங்க. அன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய ஆலிம்கள் கூட அவங்க பேச்சை கண்டுக்கல, அவங்க சொன்னதை எல்லாம் கண்டுக்கல. இன்றைக்கு அவர்கள் முன்னால் பேசின அந்த பேச்சுக்கள் எல்லாம் கிளிப்பில் போடுறாங்க, யூடியூப்பில் வருது எல்லாமே. இன்னைக்கு என்ன நம்ம கண் முன்னால் பார்க்குறோமோ ஹசரத் அன்னைக்கே சொல்லியிருக்கிறான் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி. அப்போ இந்த சமுதாயம் அன்னைக்கு சுதாரிச்சிருந்தா, ஆர்எஸ்எஸ்னுடைய சதிகளை முறியடிக்கிறதுக்கு அன்றைக்கு இந்த சமுதாயம் வேலை செஞ்சுருந்தா இன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்காது. ஆனால் காலம் கடந்து போச்சு. எத்தனையோ மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் இந்திய முஸ்லீம்களே உஷாருன்னு கிதாப் நூல் எழுதியிருக்கிறாங்க. இந்திய முஸ்லீம்களே உஷாருன்னு சொல்லி வீட்டி ராஜசேகர் ஒரு சின்ன புத்தகம் 25 வருஷத்துக்கு முன்னால் நான் படிச்சிருக்கிறேன். அன்னைக்கு அந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா சும்மா உளர்றான்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ என்னென்ன சட்டங்கள் இந்த அரசாங்கம் சொல்லுதோ இதையெல்லாம் அந்த புத்தகத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு 10 பக்கத்தை கொண்ட ஒரு சின்ன ஒரு நூல் தான் அது. இதெல்லாம் நீங்கள் உஷாராயிருங்க, ஸ்பெயினில் நடந்தது தான் உங்களுக்கு நடக்க போகுது, ஆர்எஸ்எஸ் அதெல்லாம் திட்டமிட்டுருக்குறாங்கன்னு சொல்லி. நாம் அதையெல்லாம் பொய்யின்னு சொன்னோம், அதையெல்லாம் கற்பனைன்னு சொன்னோம். இன்னைக்கு எல்லாவற்றையும் அவர்கள் சாதிப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. 2024 அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த அரசு மீண்டும் வராமல் வந்துச்சுன்னு சொன்னால் அவர்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதுதான் கிட்டத்தட்ட ஒரு கடைசி தேர்தல். அதுக்கப்புறம் தேர்தல் நடக்கும், கண்துடைப்புக்காக நடக்கும். சில சர்வாதிகார நாடுகளில் பெயருக்கு தேர்தல் நடக்கும், பெயருக்கு தேர்தல் நடக்கும், உலகத்துக்கு காட்டுறதுக்காண்டி நடக்கும். 24 மறுபடியும் வந்தாங்கன்னு சொன்னால் இங்கேயும் அதே நிலைமை தான். அதுக்கப்புறம் ஒரு முழுமையான ஜனநாயக அடிப்படையிலான தேர்தல் எல்லாம் இந்த நாட்டில் நடக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. அப்போ சுதந்திரத்துக்கு பிறகு ஆர்எஸ்எஸ்னுடைய வளர்ச்சி, அவங்களுடைய திட்டங்கள், அதையெல்லாம் முஸ்லீம்கள் அறிய தவறினாங்க, கண்டுகொள்ள தவறினாங்க. அடுத்து நாம் என்ன செய்யணும் என்பதையெல்லாம் ஏற்பாடு செய்ய தவறினாங்க. இன்றைக்கு இந்த நெருக்கடி நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் அருமையானவர்களே. எனவே இனிமேலாவது இந்த சமுதாயம் சுதாரிக்கணும். 100 வருஷத்துக்கு முன்னால் உலகத்தின் பெரும்பகுதியை ஆட்சி செய்த சமுதாயம் நாம. 100 வருஷத்துக்கு முன்னால், 1924 முன்னால் உலகம் மேப்பை பாருங்கள். துருக்கிய ஹிலாஃபத்து எது வரைக்கும் இருந்துச்சுன்னு பாருங்கள், துருக்கிய ஹிலாஃபத்து எவ்வளோ தூரம் இருந்துச்சுன்னு பாருங்கள். அதையெல்லாம் உடைச்சாங்க. இன்றைக்கி இருக்கிற சவுதின்னு பார்க்குறீங்களே, அரபு நாடு, துபாய் என்றெல்லாம் பார்க்குறீங்களே, இப்படிலாம் தனி நாடே கிடையாது. தனி நாடு எல்லாமே துருக்கிய ஹிலாஃபத்தில் இருந்துச்சு. உடைச்சாங்க, உடைச்சி பல நாடுகளை உருவாக்குனாங்க. சவுதி எப்படி உருவானது, அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது, அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. எப்படி உருவாச்சு, ஒரு குடும்பத்தினுடைய பெயர், ஒரு குடும்பத்தினுடைய பெயரை ஒரு நாட்டுக்கு வச்சாங்க. சவுதுங்கிறது ஒரு குடும்ப தலைவர், அவருடைய பெயர் தான். இதெல்லாம் ஹிலாஃபத்தை உடைச்சி கொண்டு வந்தாங்க. இப்படி சின்ன பின்னமான பிறகு தான் நம்முடைய நிலை இன்னைக்கு நமக்காண்டி கேட்பதற்கு ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலை தான். எனவே அருமையானவர்களே, நாம் எல்லாம் வரக்கூடிய காலங்களிலாவது சுதாரிக்க வேண்டும். இந்த சமுதாயம் பல்வேறு துறைகளில் முன்னேறணும். இப்போ நம்ம கையில் இருக்கிற ஒரே ஆயுதம் துவா தான், அல்லாஹ்விடத்தில் கையேந்துவது தான். ஒருக்கமாக அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. ஹஜ்ஜுக்கு சென்று வரக்கூடிய ஹாஜிகள் எல்லாம் மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக துவா செய்யுங்க. இந்தியாவினுடைய இந்த நிலைகள் எல்லாம் மாற வேண்டும். அல்லாஹ் நமக்கு சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம். அல்லாஹ் நினைத்தால் ஒரு நொடி பொழுதில் இந்த நிலைகளை எல்லாம் மாற்றி விடுவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த பொது சிவில் சட்டம் போன்ற கொடிய சட்டத்திலிருந்து நமது நாட்டை பாதுகாப்பானாக. வாஹுரு தஅவானா. அல்ஹம்துலில்லாஹ்.